சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.12 எடுத்துக்காட்டு 12 முதலாவது பாடத்தில் எக்ஸாம்பிள் 1.12 ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு ரிலேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எதுலன்னா ஏவில் என்னென்ன டைப்பில் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்ஸ், மூணுமே இல்லாத மாதிரியும், அதில் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி இல்லாத மாதிரியும், ட்ரான்சிட்டிவ் இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி மொத்தமாக 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் அந்த சம்மு. அதாவது ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 3 அப்படின்னு. ஏயில் வந்து கீழ்காணும் வகைகளில் தொடர்புகளை அமைக்கணும். தச்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாத தொடர்பு, தச்சுட்டு மற்றும் சமச்சீர் இல்லாமல் கடப்பு தொடர்பு இருக்க மாதிரி, தச்சுட்டு மற்றும் கடப்பு இல்லாமல் சமச்சீராக இருக்கும் மாதிரி, இந்த மாதிரி மொத்தம் 8 வகையான தொடர்புகளை நம்ம உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது அப்படின்னா, இதில் ஏக்ராசியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த தொடர்புகளை உருவாக்க போகிறோம். முதலாவது சப்டிஷன் வருவோம், நாட் ரிஃப்ளெக்சிவ்ஸ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்ஸிவ், மூணுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு ரிலேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். தச்சுட்டு சமைச்சிர் கடப்பு அல்லாத தொடர்பு ஒன்று உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் மூணுமே இருக்கக்கூடாது. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, ட்ரான்சிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். ரிஃப்ளெக்சிவ்னா ஏ ரிலேட்டட் டு ஏ, அந்த உறுப்பு அதனுடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஏ கமா ஏங்கிறது அந்த ரிலேஷனில் இருக்கணும். ஒரு ஆர்டர் பேராக எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸுக்கும் அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆறுங்கிற ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிமெட்ரிக், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு இருந்துச்சுன்னா பி கமா ஏங்கிறதும் ஆறில் இருந்துச்சுன்னா ஆறு வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம். அதாவது ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ, ஏ ரிலேட்டட் டு பி இருந்துச்சுன்னா பி ரிலேட்டட் டு ஏவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் சிமெட்ரிக் அமைச்சிரு. அடுத்தது டிரான்சிட்டிவ், கடப்பு தொடர்பு, ஏகமா பி பிகமா சின்னு ரெண்டு ஆர்டர் பேர் ஆறில் இருந்துச்சுன்னா ஏகமா சி ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆர்டர் பேரும் ஆறில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆறு வந்து டிரான்சிட்டிவ். ஏகமா பி பிகமா சின்னு ரெண்டு ரிலேஷன் இருந்துச்சுன்னா ஏகமா சிங்கிற இதுவும் இருக்கணும். ஏ ஆனது பியோட தொடர்புடையதாகவும், பிங்கிறது சியோட தொடர்புடையதாக இருந்தால், ஏ வந்து ஏ சியோட தொடர்புடையதாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து டிரான்சிட்டிவ் கடப்பு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். மூணுமே இருந்தால் தான் அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இதை தான் மெயினாக பார்க்குறோம், மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1.2 அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்டர் பேர் உள்ள ஒரு ரிலேஷன் எடுத்துக்குவோம். ஒரே ஒரு ஆர்டர் பேர் தான் இருக்குது. இப்போ இதில் ரிஃப்ளெக்சிவ் இருக்கா அப்படின்னா 1.1 இல்லை, 2.2 இல்லை, 3.3 இல்லை, 0.0 இல்லை, எதுவும் இல்லை, அதனால் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் இருக்கா அப்படின்னா 1.2 இருக்குது, ஆனால் 2.1 இல்லை, அதனால் நாட் சிமெட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டும் ஃபெயிலியர் ஆகிட்டு. ஆனால் ட்ரான்சிட்டிவ் ரெண்டு ஆர்டர் பேர் இருந்தால் தான் மூணாவது ஆர்டர் பேர் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே ஒன்று தானே இருக்குது, அதனால் இது வந்து ஒரு ட்ரான்சிட்டிவ். அதனால் திஸ் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். அதனால் என்ன பண்ணுறோம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் 1.2 அப்படிங்கிறத எடுத்த மாதிரி 2.0 கூட எடுத்துக்கலாம், 2.3 எடுத்துக்கலாம். 2.1 எடுத்தோம்னா அது வந்து அப்புறம் சிமெட்ரிக் ஆகிடும். அதனால் 1.2, 2.3 இருக்குது, ஆனால் எது இல்லை, இப்போ 1.3 இல்லை, அதனால் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். இப்போ மேற்கண்ட இந்த ஆறுங்கிற ரிலேஷன் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். தரிச்சுட்டும் இல்லை, சமைச்சும் இல்லை, கடப்பு தொடரும் இல்லை. எப்படி ரிஃப்ளெக்சிவ் இல்லை, 1.1 இல்லை, 2.2 இல்லை, அதில் நான் என்ன இல்லை, தரிச்சுட்டு இல்லை, நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். சிமெட்ரிக் 1.2 இருக்குது, 2.1 இல்லை, 2.3 இருக்குது, 3.1 இல்லை, அதனால் நாட் சிமெட்ரிக். அதுபோல் ட்ரான்சிட்டிவ் 1.2, 2.3 இருக்குது, ஆனால் 1.3 இல்லை, அதனால் நாட் ட்ரான்சிட்டிவ். அதனால் அந்த ஃபஸ்ட்டுக்கான அந்த ரிலேஷன் வந்து இதை மாதிரி எழுதிக்குவோம். இது R1 அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது செகண்ட் ஒன் நம்ம என்ன உருவாக்கணும், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரி, பட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்னது, அந்த 1.2 மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கும், மற்ற ரெண்டும் இருக்காது. அந்த 2.3 சேரும்போது தான் ட்ரான்சிட்டிவும் ஃபெயிலியர் ஆகுது. அதனால் அது ஏற்ற மாதிரி எடுக்கணும். வேறு ரிலேஷன் கூட நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போ R2 அப்படிங்கிறது என்ன சொல்லிடலாம், 1.2 மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ திஸ் இஸ் என்னென்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ரெண்டு ஆர்டர் பேர் இருந்தால் தான் மூணாவது ஆர்டர் பேர் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இது ஒரு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் தான். இப்போ செகண்ட் ஒனுக்கான ரிலேஷன் வந்து இது மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா போதுமானது. ஏதாவது ஒன்று, 1.2 இல்லை, 2.3 கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், பட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த ஏவை வச்சு எழுதலாம். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், நாட் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் இருக்கணும், ஆனால் என்ன இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவ் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது சிமெட்ரிக் மட்டும் இருக்கணும். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
என்ன ஆர் த்ரீ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆர் த்ரீ எப்படின்னா 1,2 எடுத்துக்கிறோம், 2,1 இப்போ சிமெட்ரிக் இருக்கு. 1,2 இருந்தால் 2,1 இருக்கு, 2,1 இருந்ததுனால 1,2 இருக்கு. இப்போ சிமெட்ரிக் இருக்கு, ரிஃப்ளெக்சிவ் இருக்கானா கிடையாது, ஏன்னா 1,1 இல்லை, 2,2 இல்லை, 3,3லாம் இல்லை. டிரான்சிட்டிவ் இருக்கானா அதுவும் இல்லை, 1,2, 2,1னா அடுத்து என்ன வரணும், 1,1 வரணும், இப்போ அதுவும் இல்லை. அதனால திஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் டிரான்சிட்டிவ், பட் சிமெட்ரிக் ஒன்லி. அப்போ இந்த ரிலேஷன் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ், தச்சுட்டு இல்லை சமச்சீர் மட்டும் இருக்குது, கடப்பு அல்லாத ஒரு தொடர்பு. இதே மாதிரி வேறையும் எழுதலாம், நம்ம நிறைய எக்ஸாம்பிள் இதே மாதிரி நம்ம எழுதலாம். 0,1, 1,0 அதுவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்தாலும் ஓகே தான், ஓகே. இது தேர்டு, அடுத்தது ஃபோர்த்து. அடுத்தது ஃபோர்த் ஒன், நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்கு டிரான்சிட்டிவ் இருக்கணும். இருக்கிறதுக்கெல்லாம் சிமெட்ரிக் எலமெண்ட் இருக்கணும். 1,2 இருந்தால் 2,1 இருக்கணும். டிரான்சிட்டிவ் 1,2, 2,1 இருந்தால் 1,1 இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கும். தேர்டு, தேர்டில் உள்ளதில் இருக்கிறது பார்த்தோம்னா என்ன இல்லை, சிமெட்ரிக் இருக்குது. இப்போ இன்னும் என்ன பண்ணணும், டிரான்சிட்டிவ் மட்டும் கொண்டு வரணும். இப்போ டிரான்சிட்டிவ்னா 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. இப்போ என்ன வரணும், 1,1 வரணும். அப்போதே மாற்றி போட்டோம்னா, அதாவது 1,2, 2,1 அப்படிங்கிறது இருக்குன்னா அதுலேருந்து என்ன கொண்டு வரணும், 1,1 ஆர் த்ரீல கொண்டு வந்துட்டோம்னா அதை ஃபோர்த்துக்கான இதாக எடுத்துக்கலாம். அதே போல் மாற்றி போட்டோம்னா 2,1, 1,2 இருக்குன்னா 2,2 எடுத்துக்கிறோம் ஆர் ஃபோரில். அப்போ ஆர் ஃபோரில் இது ரெண்டையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா ஆர் ஃபோருங்கிறது என்ன ஆகிடும், டிரான்சிட்டிவும் வந்துடும், கடப்பு தொடர்பும் உள்ளதாக மாறிடும், சிமெட்ரிக்கும் இருக்கும், ஆனால் ரிஃப்ளெக்ஸி மட்டும் இருக்காது. ரிஃப்ளெக்ஸி இருக்கணும்னா இன்னும் 0,0, 3,3 சேர்க்கணும். அதனால் ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சரில் வந்து ஆர் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பித்தது 1,2, 2,1 அது சிமெட்ரிக்காக இருக்குது. இப்போ டிரான்சிட்டிவ் எக்ஸ்ட்ரா கொண்டு வரதுனால 1,1, 2,2 சேர்த்துக்கிறோம். இதனால் இது என்ன ஆகிடுது, அதனால் இது வந்து ஒரு நாட் ரிஃப்ளெக்சிவ், தச்சுட்டு மட்டும் இல்லை ஆனால் சிமெட்ரிக், அதை சமைச்சி இருக்குது, டிரான்சிட்டிவ் இருக்குது, கடப்பு தொடர்பு உள்ளதாக இருக்குது. இதை ஃபோர்த் ஒன் ஆர் ஃபோர்னு வச்சுருக்கோம். அடுத்து ஃபிஃப்த் ஒன், இப்போ என்னென்னா ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இருக்கணும், சிமெட்ரிக்கோ இருக்கக்கூடாது, நாட் டிரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவும் இருக்கக்கூடாது. அது மாதிரியான ஒரு ரிலேஷன் நம்ம உருவாக்கணும். அது ஃபிஃப்த் ஒன்னுன்னு வச்சுக்கோம். இதுலேருந்து எலமெண்ட்ஸ் வந்து கூட வரும், ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளது ஃபிஃப்த்லேருந்து ரிஃப்ளெக்ஸி இருக்கணும்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், எல்லா எலமெண்ட்ஸும் அது அதனோடையே ரிலேட் பண்ணக்கூடிய ஆர்டர் பேர் இருக்கணும். அதாவது 0,0 இருக்கணும், 1,1 இருக்கணும், 2,2, 3,3 இதெல்லாம் இருந்தே ஆகணும். அதனால் அதில் குறைபாடு இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஸி இல்லாமல் போயிடும், தச்சுட்டு இல்லாமல் போயிடும். அதனால் அதை எழுதிக்கிட்டு தான் அடுத்தது நம்ம பார்க்கணும். அதனால் ஆர் ஃபைவ் அப்படின்னு இதை வச்சுக்கோம். கண்டிப்பாக ஆர் ஃபைவ்ல என்னென்னலாம் கண்டிப்பாக இருக்கணும், 0,0 இருக்கணும், 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 அப்படிங்கிறது இருக்கணும். இதுக்கப்புறம்தான் நம்ம வந்து என்ன கொண்டு வரணும், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் இருக்கிற மாதிரி எலமெண்ட்ஸை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது, இப்போ 1,2 இதை மட்டும் இப்போ சேர்த்தோம்னா என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஸிவ் இருக்காது. அதாவது ஏற்கனவே உள்ள ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உள்ள மாதிரி, ஆரம்பத்தில் 1,2 மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம், நாட் ரிஃப்ளெக்சிவ், அந்த ரிஃப்ளெக்ஸ் தான் இப்போ கொண்டு வந்துட்டோம். நாட் சிமெட்ரிக், 2,1 இல்லை, டிரான்சிட்டிவ் இருக்கும் அப்படின்னு கொண்டோம். இப்போ டிரான்சிட்டிவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 2,3 சேர்த்தோம். அதே மாதிரி இப்போ அந்த பேசிக்காக இருக்க அந்த 4 எலமெண்டோட 1,2, 2,3 சேர்த்துடுறோம். அதனால் என்ன அது டிரான்சிட்டிவ்னா என்ன இருக்கணும், இப்போ 1,3 இருந்தால் தான் டிரான்சிட்டிவ். அதனால் 1,2, 2,3 இதை சேர்த்ததுனால இது என்ன ஆகிடுது, ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இருக்குது பட் நாட் டிரான்சிட்டிவ், நாட் சிமெட்ரிக் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டில் மூணுமே இல்லாததை ஒன்று உருவாக்கணுமே, அதில் உள்ள எலமெண்ட்ஸை சேர்த்துக்கணும். அதாவது ஆர் ஒன்னில் உள்ள எலமெண்ட்ஸோட ரிஃப்ளெக்சிவ்க்கு தேவையானதை சேர்த்துட்டோம்னா அது இது என்ன ஆகிடுது, ஆர் ஃபைவ், ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் ஆகிடுது. அடுத்து சிக்ஸ்த்துக்கு என்ன பண்ணோம், டிரான்சிட்டிவ் இருக்கலாம் ஆனால் எதிர்க்கக்கூடாது, சிமெட்ரிக் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ ஃபிஃப்த் ஒன் முடிஞ்சு சிக்ஸ்த்து ஒன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சிக்ஸ்த்து ஒன் இதில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளது ஓகே ஆகணும்னா கண்டிப்பாக என்னென்ன சேர்த்தாகணும், 0,0, அப்புறம் 1,1, அப்புறம் 2,2, அப்புறம் 3,3 இதெல்லாம் இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ். அதனால் அதை சேர்த்துட்டு செகண்டுக்கு பார்த்தோம், என்ன பார்த்தோம், இதில் வந்து நாட் சிமெட்ரிக் பட் டிரான்சிட்டிவ் கொண்டு வந்தோம். இப்போ ரிஃப்ளெக்சிவுக்கு கொண்டு வந்தாச்சு, நாட் சிமெட்ரிக்கு தானே கொண்டு வரணும்.
இப்போ நாட் சிமெட்ரிக் இருக்கணும்னா ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மட்டும் சேர்த்துக்க வேண்டிய 1.2 மட்டும் சேர்த்துக்க வேண்டிய 2.3 அதை மட்டும் சேர்த்துக்கிட்டு ட்ரான்சிட்டிவ் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால 1.2 மட்டும் சேர்ந்தால் 2 ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டால் தான் 3வது இருக்கணும். அதனால் ஒன்று தானே இப்போ சேர்த்துருக்கோம். அதனால் 1.2 மட்டும் தான் இருக்குது. அதனால் இது வந்து என்னது, அதனால் இதில் ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. ரிஃப்ளெக்சிவ் தேவையான இந்த ஏ ரிலேட்டட் டு ஏ எல்லா எலமெண்ட்டும் இருக்குது. ஆனால் நாட் சிமெட்ரிக் 1.2 இருக்குது, 2.1 இல்லை. ஆனால் ட்ரான்சிட்டிவ் இருக்குது, 1.2, 2.3 ஒன்று இருந்தால் தான் 1.3 இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி எதுவும் இல்லாதனால இது ஒரு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். அதனால் இது 6th செகண்டோட ரிலேட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது 7th ஆன்சர் பார்ப்போம். 7th என்ன இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கக்கூடாது, பட் ஆனால் இருக்க என்ன இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், தச்சுட்டு இருக்கணும், சமச்சீர் தொடர்பாக இருக்கணும். ஆனால் என்ன வரக்கூடாது, நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். இப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும். இப்போ இதை R7 வச்சுக்கோம், 7th 1 R7. இதில் கண்டிப்பாக நம்ம என்ன கொண்டு வரணும், ரிஃப்ளெக்சிவ் கொண்டு வரணும், தச்சுட்டு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால 0.0 இருக்கணும், 1.1, அப்புறம் 2.2, 3.3, இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். இதுக்கப்புறம் ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் இருக்கணும். இது வரைக்கும் சிமெட்ரிக் இருக்குது. இப்போ இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா 1.2 சேர்த்துக்கிறோம், 2.3 சேர்த்துக்கிறோம். இது 1.2, 2.3 இப்போ இருக்கிற வரைக்கும் இது சிமெட்ரியும் கிடையாது, ட்ரான்சிட்டியும் கிடையாது. பட் சிமெட்ரிக்கை உருவாக்கணும்னா 1.2 இருந்தா 2.1 இன்க்ளூட் பண்ணுவோம், 2.3 இருந்தா 3.2 இன்க்ளூட் பண்ணிடுவோம். இப்போ இதனால் இது என்ன ஆயிடுது, சிமெட்ரிக்கும் வந்துடுது. ஆல்ரெடி ரிஃப்ளெக்சிவ், இப்போ சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் மட்டும் வேண்டாம் அப்படின்னா இப்போ 1.2, 2.3 1.3 இல்லை. அதனால் நான் ட்ரான்சிட்டிவ், 3.2, அப்புறம் 2.1 ரெண்டு சேர்ந்தால் 3.1 இருக்கணும், அதுவும் இல்லை. அதனால் இது வந்து நான் ட்ரான்சிட்டிவ், அதுதான் நமக்கு தேவையானது. ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, ஆனால் எது இல்லை, ட்ரான்சிட்டிவ் மட்டும் இல்லை. அதற்கான எக்ஸாம்பிள் இது பார்த்தோம்னா, அது மாதிரி சிமெட்ரிக் கொண்டு வரதுக்காக 2 எலமெண்ட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், அதுதான் இதில் தேவையானது. அடுத்து 8th 1 லாஸ்ட் 1, இது 8th என்ன கொண்டு வரணும், 3 இருக்கணும். எல்லாமே இருக்கணும்னா எப்படி கொண்டு வர்றது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3 இருக்கணும்னா அதுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் உண்டு, 2 சாய்ஸ் உண்டு நமக்கு. அது நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூடிய 1.10 எக்ஸாம்பிள்லையும் பார்த்தோம். இப்போ 8th 1 சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா, அதாவது R8 அப்படிங்கிறது என்ன இருந்தால் 3 இருக்கும், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3 இருக்கணும், தச்சுட்டு சமச்சீர் கடற்பு 3 இருக்கணும்னா அதுக்கு 0.0, 1.1 அப்புறம் 2.2, 3.3 இதுவே போதுமானது, இதுவே 3 இருக்குது. அதனால் இதில் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன், இப்போ இந்த R8 தச்சுட்டு சமைச்சு கடப்பு தொடர்பு ஆகும். அதனால் இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது எக்ஸாம்பிள் 1.10 யூஸ் பண்ணி மினிமம் நம்பர் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் எலமெண்ட் போட்டிருக்கோம். அதாவது இதே வந்து எல்லாத்தையும் எழுதலாம், இந்த 4 எலமெண்ட் 0, 1, 2, 3 கார்டீசியன் பெருக்கல், கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு உட்படுத்தினோம்னா கிடைக்கக்கூடிய 4×4 16 ஆர்டர் பேரும் இருந்துச்சுனாலும் அதுவும் எல்லாமே என்ன இருக்கும், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அது வந்து யூனிவர்சல் ரிலேஷன். இது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உள்ள 3 இருக்கக்கூடிய, அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் உருவாக்கக்கூடிய மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் உள்ள ரிலேஷன். இது எக்ஸாம்பிள் 1.12 இதில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டது. 8 வகையான ரிலேஷனை உருவாக்கியிருக்கோம், அதுக்கு தேவையான எலமெண்ட்ஸை நம்மளே கொண்டு வந்திருக்கோம். இது எதனால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும், எந்த எலமெண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்குது, அதாவது 1-க்கும் 5-க்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதே போல் 2nd-க்கும் 6th-க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இது மாதிரியான தொடர்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சம்பவம் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். இது எக்ஸாம்பிள் 1.12. தேங்க்யூ.